ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு இடியாப்ப ரெசிபி தான். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சரிசி மாவுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அரிசி மாவுக்கு நான் 1/2 கப் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கொதித்த தண்ணி ஊற்றினா தான் நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி 1/2 கப் தண்ணியும் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால நாம் வந்து கையை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சூடு போயிருக்கும், அதனால நம்ம ஸ்பூனை வந்து எடுத்துட்டு கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் எல்லா குழியிலையும் எண்ணெயை விட்டு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவுனா தான் நம்ம இடியாப்பம் வந்து அது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதனால் நம்ம எத்தனை அடுக்கில் இடியாப்பம் செய்கிறோமோ அத்தனை இட்லி அடுக்குலையும் எண்ணெய் தடவி இப்போ இடியாப்பம் அச்சுலையும் நம்ம எண்ணெய் விட்டு தடவி எடுத்துக்கலாம். இடியாப்பம் அச்சு வந்து சின்ன சின்ன தொலையாக இருக்கிற அச்சை எடுத்து அதுலேயும் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொலையாக இருக்கணும். நல்லா எண்ணெய் தடவி எடுத்தாலுமே அப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை எடுத்து இடியாப்ப அச்சில் போட்டுக்கலாம். கையில் எண்ணெய் தடவுனா தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். அதனால் கையில் எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்துக்கோங்க. அதை இடியாப்ப அச்சில் எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு மாவு எடுத்து போட்டுக்கலாம் இந்த அச்சில். இப்போ இடியாப்ப அச்சில் உள்ள மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எண்ணெய் தடவி இருக்கிற இட்லி பாத்திரத்தில் வந்து பிணிஞ்சு விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி பிணிஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பிணிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஏன்னா சுடு தண்ணியில் வந்து மாவை பிசைஞ்சிருக்கிறதுனால நம்ம பிணிய அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நம்ம பிணிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா அடுக்குலையும் நம்ம பிணிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். அதுக்கு தண்ணி கொதித்து வந்த உடனே நம்ம பிணிஞ்சு வச்ச இடியாப்பத்தை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடணும். வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சு கொதிக்க வேக விடுங்க. அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இடியாப்பமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்தோம்னா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் இருக்குது நம்ம இட்லி பாத்திரத்தில். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இடியாப்பம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இடியாப்பம் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.